பிரிட்டிஷ் இந்தியாவின் ஆளுநராக இருந்த கர்சன் பிரபுவின் மனைவி மேரி விக்டோரியா 1904 காசிரங்கா பகுதியில் உள்ள அரிய வகை விலங்குகளை கண்டுவியந்து அவற்றை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்குமாறு தனது கணவரிடம் வேண்டிக் கொண்டார். சுமார் 430 சதுர கிலோமீட்டர் கொண்ட வனப்பகுதி 1905 பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவிக்கப்பட்டு 1974 தேசிய பூங்காவாக மாற்றப்பட்ட காசிரங்கா தேசிய பூங்காவில் பெரிய ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் காணப்படுகின்றது. இவை இந்திய காண்டாமிருகம் எனவும் அழைக்கப்படுகின்றன. இவற்றை பாதுகாப்பதன் மூலம் இந்தியாவில் இவற்றின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. தற்போது சுமார் 3500 காண்டாமிருகங்கள் உள்ளன. 2005 நடந்த காசிரங்கா தேசிய பூங்காவின் 100 விழாவில் கர்சன் பிரபுவின் குடும்பத்தினர் அழைக்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டனர்.